எங்கடா அவன்? வந்துருவான் வந்துருவான். எப்படா வருவான்? டைம் ஆயிட்டு இருக்கா? அண்ணனை கூட்டு போய் மேடையில உட்கார வச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கல. அவனை தூக்கி போட்டு வந்திருக்கலாம்ல. நான் என்ன பண்றது? வீடு பாத்தீங்களா? ரொம்ப நேரம் ஆளே காணோம். நல்லா உள்ள போய் தேடி பாருங்க, கல்யாண வேலையா தான் உள்ளதான் இருப்பாங்க. ஐயோ, நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன், அவ இல்ல உள்ள. இங்க பாரு மஞ்சு, நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தேடி பாருமா. நாங்களே வேற டென்ஷன்ல இருக்கோம், நீ வேற வந்துகிட்டு சும்மா. அது இல்ல பஞ்சு, நான் என்ன சொல்லுங்க, நீ இருந்து போறியா இல்லையா? போன்றல சும்மா. நான் சொல்ற மந்திரத்தை சொல்லு. சொல்ல முடியாதியா? நானே சொல்லிக்கிறேன். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். வெளியில தான் இருக்காங்க. சரி ஓகே. நீங்க வேதாவை பாத்தீங்களா? தெரியல, நான் பாக்கல. இன்னும் எவ்வளவு நேரம்டா? டேய் என்னடா, எவனோ ஒருத்தன் வருவான் கல்யாணத்தை நிறுத்துவான்னு சொன்னியே, என்னாச்சு? அவனுக்கு அதானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஆளே காணோம். யார் அவன்? அண்ணே, மல்லிகாவோட பக்கத்து வீட்டுக்காரன. மல்லிகா அவனை லவ் பண்றேன்னு சொல்லி தான் நம்ம நாகுவே கழட்டி விட்டான. அவன் இப்போ வந்து என்ன செய்ய போறான்? என்ன சொல்லி கல்யாணத்தை நிறுத்துவீங்க? அது வந்து ஓம் சுபஸ்வாஹ சூர்யாய இதன் நமஹ. ஓம் பூர்வபஸ்வாஹ அக்னயே பிரஜாபதயே இதன் நமஹ. ஓம் உகர்வ ஓம் அக்னயே ஸ்வாஹ அக்னயே இதன் நமஹ. ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹ கிருஷ்ணவே பரமாத்மனே இதன் நமஹ. ஓம் சூர்யாய ஸ்வாஹ. நான் சொல்ற மந்திரத்தை நீங்களாவது திருப்பி சொல்வேல? ஏன் அப்படி சொல்றீங்க? மாப்பிள்ள கோவப்பட்டு சொல்ல மாட்டேன்ட்டார். இப்ப சொல்வாரு. என்ன நாகு, என்ன கொல்ல போறதுக்காக கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க போல? என்ன இவளுக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? இந்த மண்டபத்துல என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாம நடக்காது. என்ன இப்பவே கொல்ல போறீங்களா? அதுக்கு முன்னாடி வேதாஜிய, உங்க வேதாஜிய எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்களே. நம்ம கல்யாணம் நடக்கலன்னா உங்க அப்பாவோட சேர்த்து அந்த வேதாவையும் உயிரோட பார்க்க மாட்டீங்க. அதனால இப்ப நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க செய்யணும். ஓகே, பி எ குட் பாய். ஐரே, இப்ப மந்திரத்தை சொல்லுங்க. மாப்பிள்ள சொல்லுவார். ஓம் சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய நமஹ. ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே நமஹ. இவனை வேற இன்னும் காணி என்னத்தான் பண்ணிக்கிட்டு? என்னடா இன்னும் காணும். இருநட்டு வந்துருவான். டேய் நட்டு, வந்துட்டான்டா. வந்துட்டானா? ஏய் யாரா நீ? சார், என்ன விடுங்க சார். சார் வாடா சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். டேய் 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 டேய், எங்க போற? அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்கடா. நீ போய் என்ன செய்ய போற? அவங்க அவனை சந்தேக பட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம போய் அவனுக்காக பேசினா அவன் கல்யாணத்தை தான் நிறுத்த வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டேய் நட்டு, அவன் ஒருத்தனால தான்டா இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்ட முடியும். ஆமாண்டா, இப்போ அதுக்கு என்ன செய்யறது? இரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வா. என்னடா நடக்குது? எங்க அவனை காணும்? தெரியலையே நட்டு. இவங்க ரெண்டு பேரும் தானே அவனை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஒருவேளை அடிச்சு வெளில துரத்திட்டாங்களா? நட்டு, எதுக்கும் உள்ள ஒரு தடவை போய் பார்ப்போம். எங்கேயுமே இல்ல, எங்க போயிருப்பான்?
ஏதோ சத்தம் கேக்குது. ஏய் விதா, ஏய் யாரடி இப்படி கட்டி போட்டது? காதலிச்சது என்ன, கர்ப்பமானது என்னால? இப்ப எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கவியா? என்னது, உன்னால நான் கர்ப்பமானனா? ஆமா, இவனை கழட்டி விட்டு என்ன தானே காதலிச்ச? என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிதானே இவனை கழட்டி விட்ட? காதலிக்கிறப்ப அப்படி இப்படி ஆயிப்போச்சு, அதனாலதான் நீ இப்ப கர்ப்பமா இருக்க? வாட் நான்சென்ஸ். என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப இங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்க? என்னது, நான் பொய் சொல்லிட்டு இருக்கேனா? ஏங்க, இவ கர்ப்பமா இல்லையான்னு கேளுங்க. இவளோட கர்ப்பத்துக்கு நான் தாங்க காரணம். நான் கர்ப்பமா இருந்தா தானே நீ காரணமா இருக்க முடியும். நான் தான் கர்ப்பமாவே இல்லையே, அப்புறம் எப்படி நீ காரணமா இருக்க முடியும்? என்ன எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் கூட்டிட்டு போய் செக் பண்ணு, நான் பிரெக்னன்டாவே இல்ல. ஓ, சார் தான் அப்படி சொல்ல சொன்னாரா? ஏய் நட்டு, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? ஆமாண்டி, நான் தான் அவர் அப்படி சொல்ல சொன்னேன். நீ கர்ப்பம்னு சொல்லி தானே எங்கள் அண்ணனை பிளாக்மெயில் பண்ணி இப்போ கல்யாண மேடவரில் கூட்டிட்டு வந்திருக்க. அதான் இப்போ கர்ப்பம் எல்லாம் ட்ரூ ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? எந்திரிச்சு வாடி. ஐரே, முதல்ல அந்த தாலி எடுங்க, வேற எவனாவது வந்து நிற்க போறான். கட்டாதீங்க. ஐயோ, தாலியை கட்டிடாதீங்க. ஏன் கட்ட வேணாம்னு சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா அவர் என் தோலை உரிச்சு உப்பு கட்டை போட்டுருவாரு. எவரு? அவரு. எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கே. கல்யாணத்தை தான் நான் வந்துட்டேன், நீங்க என்னத்துக்கு ஸ்டேண்ட் பண்ணிக்கிறீங்க? கொழும்புங்க, கொழும்புங்க ஜூட்டு. ஓகே சார். எதுக்கு உங்களோட பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து ஷேர் பண்றீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில போங்க. கல்யாணத்தை எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏகோ வீட்டுக்கு இஷ்யூ இஷ்யூன்னு பேசுனீங்க. இஷ்யூவே உன் கல்யாணம் தான். இந்த கல்யாணத்தால உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் நீங்க? நான் யாரா? அதான், 500 நாளா நான் தான் வந்து நின்றேன். ஒரு 50 நாள் வரலன்னு என்ன பார்த்தே யாருன்னு கேட்டல நீ? சட்டத்துக்கு சத்திய சோதனை. என்ன யாருன்னு கேக்குறாப்பா? அந்த பொண்ணு யார பார்த்து பேசுறாப்ல? நண்பா, நண்பா. ஏய் காட்டெருமை, என்னதான்டா நீ மறந்துட்டியா? அடப்பாவி, 500 நாளா உன்னா டிராவல் பண்ணியிருந்தோம், என்னைய மறந்துட்ட பத்தியா? தப்பு, உனக்கு வந்து வச்சிருக்கிறேன்.
ஏங்கா காக்கி சட்டை காக்கி பேண்ட் சைடில் துப்பாக்கி சோல்டரில் மூணு ஸ்டாரு பார்த்தா தெரில போலீஸ் வேல்ராஜ் ஐபிஎஸ் சத்தியமா அப்படி தெரியல யாரோ கெட்ட போட்டு கூட்டிட்டு வந்து நிக்க வச்ச மாதிரி இருக்கு பத்தாததுக்கு இவ்ளோ லோக்கல வேற பேசிக்கிட்டு இருக்க என்ன யாரை ஏமாத்த பாக்குற அதே எல திருநெல்வேலி போலீஸ்காரன் திருநெல்வேலி பாசில பேசுவான்ல ஏனுங்க கோயம்புத்தூர் போலீஸ்காரன் கோயம்புத்தூர் பாசில பேசுவானுங்க மதுரை போலீஸ்காரங்க மதுரை பாசில பேசுவாங்க அதே மாதிரி நார்த் மெட்ராஸ்ல பிறந்து நார்த் மெட்ராஸ்ல வளர்ந்து வட சென்னையோட ரத்தம் உச்சந்தாலேருந்து உள்ளங்கால வரைக்கும் சொருன்னு ஓடுறப்ப வாயில இருந்து லோக்கல் பஸ் வராம இங்கிலீஷ் அவர் மைதாமாவே அப்படியே ஒண்ணுமே தெரியாத கொய கொயன்னு நின்னுங்கிற சார் யாருன்னு சொல்லு மேடம் இவரு தான் மேடம் இந்த சரவத்தோட ஐபிஎஸ் சார் உங்ககிட்ட சொல்லிட்டல ஏகோ வா வா போலாம் வா என்னது ஆ வாயா ஊட்டி ஏ மாமியார் ஊட்டி தான் போறேன் வா எதுக்கு இப்ப இங்க வந்து நான் எதுக்கு ஒண்ணு புதுக்கு ஒண்ணுன்னு என்னங்கிற இந்த மாதிரி ரெண்டு மட்டை பண்ணிக்கிற ஏகப்பட்ட திட்டு எல்லாம் பண்ணிக்கிற உன்னை மாமியார் வீட்டு கூட்டு போவாம கல்யாணம் முடிச்சு ஒண்ணு இம்பாலா கார்ல மாமனார் வீட்டுக்கா கூட்டுன்னு போவாங்க ஏ சீவே ஐயா என்ன லுக்கு ஏய் ஒப்பிடா நீங்க போல ஒரு பீஸு இந்த ட்ரம்மு அதோட பூச்ச நான் வச்சு சொல்லிட்டான் ஏய் இன்னுமா நீ மூஞ்சில இவ்வளவு மேக்கப் போட்டுனுங்கிற போலீஸ்காரன் என்னையே உன்னை பார்த்தா பக்குண்டு மத்தவங்களாம் பயந்துட மாட்டாங்க சீ மூஞ்சத்தோட ஏகா போயிட்டுருக்கா நீ ஒருத்தனை வச்சிருந்தா தெரியுமா தப்பா எடுத்துக்காத இந்த சில திருத்தெல்லாம் ஒருத்தனை வச்சிருந்தா தெரியுமா அவனை அப்படியே பஞ்சாப் கட்டு கட்டி உரி உரின்னு உச்சோன்ன பார்ட்டி அப்படியே அப்ரூவல் நம்மளால சாஞ்சிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது உன் மேல இருக்கிற கேஸ் அப்படியே நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி செம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ரொம்ப அசால்ட்டா நஷ்டம்ல நீ என்ன சவாரே நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது நான் போலீஸும் கிடையாது பொறுகியும் கிடையாது சாமியும் கிடையாது பூதமும் கிடையாது நான் வேற ஓம்பாச சொல்லுனா லோக்கல் லோக்கல் போலீஸ் பொம்பளைலாம் பார்க்கவே மாட்டேன் கைத்து மேலே அடிச்சு அப்படியே இழுத்துட்டு போயினே இருப்பேன் ஏ மேக்கப் பார்ட்டி நீன்னா சொல்கிறேன் ரெண்டு பேரும் உள்ளே வந்து களி இல்லை களி அதை வாங்கி பாதி போய் சாப்பிடுங்க ஒடும்போது குறையும் சரி வாங்கிடி என்னடி ஜெயிச்சிட்டோங்கிற அகங்காரமா உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் போதே வேதாஜிய அதெல்லாம் உங்க பேரு வேதாஜிய கலைகிரியா என்ன பண்ணுவேன் சாகடிப்பேன் அவங்க சுடுமலிகா எதுக்காக இப்படி பண்றீங்க உங்களை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன் உங்களுக்காக தானே எல்லாத்தையுமே செஞ்சேன் ஆனா நீங்க என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை நான் தெரியாம தான் கேட்கிறேன் அவளை விட எந்த விதத்துல நான் குறைஞ்சவன் எங்க என்னோட காதல நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை என்னோட வலியும் வேதனையும் கடைசி வரைக்கும் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாதா ஏன் நாகராஜன் லவ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஏன் என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க துப்பாக்கி தான் டப்புன்னு சுட்டுருணும் அத்தை விட்டு பக்க பக்கமா டைலாக் எல்லாம் பேச விடாது துப்பாக்கி போட்டு வா மாட்டேன் நீ துப்பாக்கி போட நான் உன்னை சுட்டுருவோம் சொல்லிட்டேன் சுடு பாப்போ
சுட்டா செத்துருவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. என் நாகராஜ் கூட என்னால வாழ முடியாது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? என்ன மிரட்டுற நினைச்சிட்டு இருக்கியா? பற்றும் போல இருக்கடி, அவ்வளவு அழகா இருக்க இன்னைக்கு. நாகராஜ் அப்படியே மயங்கிட்டு போறாரு அழகுல. என்னது மயங்கிடுவானா? அப்ப ஃபர்ஸ்ட் நைட். ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பொம்பளைங்க பேசுறத ஒட்டு கேக்குறியா? ஆமா அப்படியே கேட்டுட்டானோ? என்னத்த புதுசா சொல்லிருக்க போற? அவங்களுக்கு எல்லா மேக்கப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு, ஐயோ வேதா என் கண்ணே பற்றும் போல இருக்கடி அப்படின்னு ஒரு டயலாக சொல்லிருப்ப. எப்படி கரெக்டா சொல்ற? இரு இரு, நீ எதுக்கு குடுக்கற காசை விட ஓவரா ஆக்ட் பண்ற? இவ்வளவு அதிர்ச்சி எல்லாம் தேவையில்ல, குறைச்சுக்க. அது என்னன்னா, பானுமதி சாவித்திரி காலத்துல இருந்து தோழிகள் எல்லாரும் பேசுற ஒரே டைலாக் இதுதான். இனி வர்ற ஜெனரேஷன் ஆகுது இந்த டைலாக மாத்துறாங்களான்னு பாப்போமே. ஆமா, இந்த ஸ்வீட்ஸ் பழங்கள் இதெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? அத பத்தி கேட்க வந்த டாபிக் நாரி போச்சு. சி, மாறி போச்சு. அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கு, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். நீ வரதாவது வேலை இருந்தா போய் பார்ப்போம். சே, இந்த சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் ஒரு வயலும் நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, நம்மளே தேடி பார்ப்போம். இவனுங்க விடமாட்டாங்க போல இருக்கு. நேரம் ஆயிட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். ஏன் ஜோசியர், வீட்டுக்கு போய் அப்படி என்ன பண்ண போறீங்க? 50 வயசுக்கு மேல வீட்டுல போய் என்ன பண்ண போறீங்க? யோ, குறிச்சு குடுக்கறது மட்டும்தான் என் வேலை. என்ன ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? ஜோசியர், உங்களை கூட்டு வரும்போது இதெல்லாம் பேசிதானே கூட்டு வந்தேன். நீங்க சொன்னது எனக்கு அரையும் குறையுமா தான் காதுல விழுந்துச்சு. காசு கிடைக்குமே நானும் வந்துட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பணம் ஏதாவது வேணும்னா கேளுங்க, ஆனா இப்போதைக்கு நீங்க போக முடியாது. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குங்க. என்ன பிரச்சனை? மாப்பிள்ள பொண்ணுக்கு 4 நட்சத்திரம் நேரம் ராசி எல்லாம் பார்த்து குறிச்சு கொடுத்துட்டேன். சரி, ஆனாலும் என்ன விடமாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரு 4 நட்சத்திரம் குறிச்சு கொடுத்துருக்காங்களாம், ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. அதனாலதான் என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்களா சொல்லுங்க ஐயா. என்ன என்ன சொல்ல சொல்றீங்க? என்ன இப்படி பிடிச்சு வச்சிருக்கிறது தப்புன்னு நீங்களாவது சொல்லுங்க. நான் எப்படியா சொல்ல முடியும்? உன்னை பிடிச்சு வைக்க சொன்னதே நான் தானே. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா எழுந்திரி எழுந்திரி. நல்லாரு மகராசியா, நீ சந்தோஷமா இருந்து நாகராஜ நீ சந்தோஷமா வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையே கட்டி காப்பாத்துற அதிர்ஷ்ட லட்சுமியே நீ இருக்கணும். போ, சந்தோஷமா போ. அப்பா, இத்தனை தனங்களுக்கு பின்னால இது நடக்கணும்னு இருந்திருக்குது. ஆண்டவ புண்ணியத்துல எல்லாம் நல்லபடி நடக்கட்டும். பொண்ணு உள்ள விட்டாச்சு, அப்புறம் எதுக்காக என்ன பிடிக்கிறீங்க? பொண்ணு உள்ள போயிருச்சு. ஆமா, சொல்லிட்டு தெரியுற வரலும் நீங்க இங்கதான் இருக்கணும். உட்காருங்க. வாங்க வாங்க. அப்ப அவங்களா? ஆள விடுங்க.
வெளியே போக போறதும் இல்ல. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும்.